ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரஜாசேகர்பாலாயுடு. தமிழக அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையை வடிவமைப்பதற்காக ஒரு மாநில அளவிலான குழு வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து இப்போ அமைச்சிருக்காரு. அது சம்பந்தப்பட்ட என்ன டீட்டெயில்ஸ்னு பார்ப்போம். ஸோ மத்திய அரசு வந்து புதிய கல்விக் கொள்கை, அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து ஏற்கனவே வந்து எல்லாம் ஃப்ரேம் பண்ணி அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கொரோனா பிரச்சனையினால கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருந்தது. நிறைய ஆலோசனைக்கு அப்புறம், அது நிறைய கரெக்ஷன்ஸுக்கு அப்புறம் வந்து அது நடைமுறைக்கு இந்த ஆண்டுலேருந்து முழு மூச்சாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து புதிய கல்விக் கொள்கையை வடிவமைப்பதற்காக ஒரு புதிய குழு வந்து நம்ம தமிழ்நாடு லெவலில் வந்து அமைச்சிருக்காரு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். ஸோ இது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக அரசு சார்பில் புதிய கல்விக் கொள்கையை வந்து வடிவமைக்க வந்து புதிய குழு ஒன்று அறிவிச்சிருக்காங்க முதலமைச்சர். அது வந்து மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு முன்னோடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வகையில் வந்து அந்த குழுவில் யார் யார் அடங்கியிருக்காங்க அப்படிங்கிற சம்பந்தமான தமிழ்நாடு செய்திக்குறிப்பு வந்து 5/4/2022 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் வந்து எதுக்காக ஒரு புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாடு அரசு அளவில் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இது ஃபுல்லாக சொல்லியிருந்தாங்க. இதில் இப்போ நான் வந்து அந்த குழுவில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இக்குழுவின் தலைவராக மாண்புமிகு டெல்லி உயர் நீதிமன்ற மேனாள் தலைமை நீதியரசர் திரு தா முருகேசன் அவர்களும், அவருடைய தலைமையில் வந்து உறுப்பினர்கள் இருக்காங்க. உறுப்பினர்களாக பேராசிரியர் திரு எல் ஜவஹர் நேசன், முன்னாள் துணைவேந்தர் சவிதா பல்கலைக்கழகம், திரு ராமானுஜம் ஓய்வு பெற்ற கணினி அறிவியல் பேராசிரியர் தேசிய கணித அறிவியல் நிறுவனம், பேராசிரியர் திரு சுல்தான் இஸ்மாயில் மாநில திட்டக்குழு உறுப்பினர், பேராசிரியர் திரு ராம சீனிவாசன் மாநில திட்டக்குழு உறுப்பினர், முனைவர் அருணா ரத்னம் மேனாள் சிறப்பு கல்வி அலுவலர் யூனிசெஃப் நிறுவனம், திரு எஸ் ராமகிருஷ்ணன் எழுத்தாளர், திரு விஸ்வநாதன் ஆனந்த் உலக சதுரங்க சாம்பியன், திரு டி என் கிருஷ்ணா இசைக்கலைஞர், திரு துளசிதாஸ் கல்வியாளர், முனைவர் திரு சா மாடசாமி கல்வியியல் எழுத்தாளர், திரு ரா பாலு தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கிச்சான் குப்பம் நாகப்பட்டினம் மாவட்டம், திருமதி ஜெயஸ்ரீ தாமோதரன் நகரம் அறக்கட்டளை ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இக்குழுவானது புதிய கல்விக் கொள்கையை வடிவமைத்து ஓராண்டு காலத்திற்குள் தனது பரிந்துரையை அரசுக்கு அளிக்கும் அப்படிங்கிறதா வந்து தமிழக அரசு வந்து இப்போ இந்த ஒரு உறுப்பினர்கள் தலைவர்கள் அடங்கிய ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுப்ப அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பாங்க. அதனுடைய பரிந்துரை ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். அதை பேஸ் பண்ணியும் தமிழ்நாட்டில் வந்து புதிய கல்விக் கொள்கையில் மாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இது ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், தெரிஞ்சு வச்சுக்கணும். எஜுகேஷன் ரிலேட்டடான எல்லா அவேர்னஸ் அண்ட் அப்டேட் நியூஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் மேலும் மேலும் இது வந்து பல விஷயத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குழு எப்போ அமைச்சாங்க, அதனுடைய தலைமை யார் அப்படிங்கிறது வந்து ஒரு பொது அறிவு கேள்வியாக, ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினாக ஃபியூச்சரில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால் இது மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சேனல் வந்து நிறைய வரும். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இது சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச்.